ஸோஹாய்கைஸ் நான் உங்களுக்கு தண்ட பானி சரி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பரமேஸ்வரன் விருங்கி மகரிஷிக்கு உபதேசத்தை அந்த ஞான உபதேசத்தை தான் பார்க்க போகிறோம் வெறும் ஏழு ஏழு பாயிண்ட் தான் இந்த ஏழு பாயிண்ட்டை யார் ஒருத்தவங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லா ஊர்ஜிதமாக எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அழுத்தம் திருத்தமாக கடைபிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு பிறவி பயன் அப்படிங்கிறது நீங்க போயிடும் அவர்களே முக்தி அடையக்கூடியவர்கள் அப்படின்ட்டு வெறும் ஏழு பாயிண்ட் தான் சின்னதாகவே வீடியோ முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ பெருங்கி மகரிஷி மேருமலையினுடைய ஒரு பக்கத்தில் அவர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு வந்து இந்த சம்சார பந்தத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கிற நல்ல ஒரு விருப்பம் வந்துருச்சு பட் அதற்கு உண்டான வழி தெரியல அவருக்குன்னு குருன்னு தெரிவிதில்லை இல்லை இப்படி போ இதுதான் வழி அப்படின்னு தரதுக்கோ இல்லை உபதேசம் கொடுக்குறக்கோ ஆள் இல்லை அவர் ஒரே மனக்குழப்பத்தில் அப்படி இருக்கும் பொழுது அவர் நேரடியாக ஒரு யோசனை பெசம் பரமேஸ்வரனே போய் கேட்டுருவுமே அதுதான் சரி சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறார் போயிட்டு பரமேஸ்வரனை பார்த்து அவர்கிட்ட வந்து வணிந்து நின்று அவர்கிட்ட தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறார் சாமி இந்த மாதிரி எனக்கு சம்சார பந்தத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னு அதில் முனைப்போடு இருக்கேன் பட் எனக்கு வழி தெரியல எனக்கு வழி காமிச்சி கொடுங்களேன் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னோன்னே பரமேஸ்வரன் அதை ஏற்றுக்கிறார் அப்போ ஏற்றுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ அழுத்தம் திருத்தமாக மனசில் வாங்கிக்கிட்டு அதன்படியே நீ நடந்த அப்படின்னு சொன்னால் உனக்கு நிலை இந்த முக்தி நிலை அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறாரு சரிங்க என்ன கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா பரமேஸ்வரன் சொல்ல ஆரம்பிக்கிறார் உனக்கு இருக்கக்கூடிய சம்சயங்கள் அதாவது சந்தேகங்கள் உனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்கள் எதுனாலும் சரி அதெல்லாத்தையும் முழுமையாக உன்னோட இருந்து நீக்கிடு நீக்கும் பொழுது உனக்கு மூன்று நிலைப்பாடு அப்படிங்கிறது வரும் மகா கர்த்தா மகாபோக்தா மகா தியாகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலைப்பாடு வரும் கர்த்தானா என்ன செய்யக்கூடியவன் போக்தானா எல்லா விதத்துலையும் எல்லா விஷயத்துலையும் ஆசை கொள்ளக்கூடியவன் அடுத்தது தியாகி அப்படின்னு சொன்னால் இந்த ஆசைகளை துறந்தவன் தியாகி ஸோ இந்த மூன்று நிலைப்பாடுமே உனக்கு வரும் இது மூணையுமே நீ ஏற்றுக்கணும் இது சரி இது தவறு அப்படிங்கக்கூடிய சந்தேகமெல்லாம் உனக்கு இருக்கக்கூடாது மகா கர்த்தா செய்யக்கூடியவன் நான் தான் அப்படிங்கிறத நீ ஒத்துக்கணும் ஃபஸ்ட்டு மகாபோக்தா எது எது மேலெலாம் விருப்பம் விருப்பம்னா இந்த பொருள் விருப்பம் உடல் விருப்பம் மனம் விருப்பம் அப்படி இல்லை இந்த உலகத்தில் எதுனாலும் நீங்கள் எதை விருப்பம் சரி ஞானமே ஒரு விருப்பம் தான் அப்போ மகாபோக்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கோ ஆமாம் இருக்குங்கிற அந்த அக்செப்டன்ஸ் உனக்கு வரணும் ஸோ மகாபோக்தா அடுத்தது தியாகி அப்போ இந்த விருப்பங்கள் நாடி போகும்பொழுது என்ன ஏதுன்னு நடக்கும் பொழுது இதனால் பயன் இல்லைன்னு தெரிஞ்சால் அது நீ விட்டுறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும் ஸோ இந்த மூணு விஷயம் நீ வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் இதில் இருக்கக்கூடிய எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது இதுக்கு மூணுக்கு நீ ரெடியாக இருந்தால் போதும் இது மூணும் ஒன்றுக்கு ஒன்று பிணைக்கப்பட்டது எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த மகா கர்த்தா செய்யக்கூடியவன் மகாபோக்தா எல்லா விஷயத்துலையும் ஆசைப்படும் பொழுது அது மேலே எந்த விதமான தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு உனக்கு வரணும் வரும் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த தியாகம் அப்படிங்கிறது நீ மகா தியாகியெல்லாம் ஆகணும்னு அவசியமே கிடையாது முதல் ரெண்டு மேலே இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு அப்படிங்கிறது உனக்கு நான் நான் செய்கிறேன் எனக்கு அது வேணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பிடிப்பு உணவு விட்டு போயிடுச்சுன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக தியாகி ஆயிடுவேன் ஸோ முதல் இரண்டு ஆடு நடந்ததுனா மூணாவது தானாக நடக்கும் இப்போது இந்த விஷயத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஏழே ஏழு படிநிலை இங்கே தான் ஏழு படிநிலை வருது அப்போ இந்த ஏழு படிநிலையிலும் சொல்கிறேன் கவனமாக கேளு அப்படின்ட்டு மு முதல் சொல்கிறார் இந்த உலகத்தில் தர்மம் அதர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு நோக்கங்கள் இருக்குது பற்றியா இது சரி இது தவறுன்னு சொல்லக்கூடிய அந்த தர்மம் அதர்மம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த நோக்கங்கள் எல்லாத்தையும் தள்ளி எதாச்சியே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதோ ஏதோ ஒரு செயல் செய்யும்பொழுது அந்த அது எதாச்சும் அந்த அந்த நேரத்தில் அதை தான் செய்ய முடியும் வழி இல்லை அப்படின்னு சொன்னால் அதை கர்மமாக கர்மம்னா என்ன செயல் அதை பாட்டுக்கு நீ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் இந்த தர்மம் இது தர்மம் இது அதர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணங்களை அந்த இரண்டு நோக்கங்கள் உன்னுடைய மனசில் முழுசும் அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எதாச்சும் நானாக எதுவும் பண்ண போல ஏதாச்சும் அது நடந்தது அந்த வேலையும் நான் செஞ்சேன் அவ்வளோதான் இதில் நீ வந்து திடமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து நீ மாறணும் சுகம் துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து மாறணும் இது செய்தால் பலன் இது செய்தால் பலன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலையிலிருந்து மாறணும் அப்போ இந்த நோக்கங்கள் எல்லாம் இந்த மாறுபட்ட நோக்கங்கள் எல்லாம் முழுக்க தள்ளி எதாச்சியாக வந்ததுன்னு நீ அனுபவிச்சுக்கணும் ஸோ இதில் எல்லாம் பாருங்கள் எதாச்சியாக வந்தது எதாச்சியாக வந்தது தான் சொல்கிறாங்க நானாக போய் எதுவும் செஞ்சேன்னு இல்லை நல்லா அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க வாட்டுக்கு பேசாமல் இருப்பாங்க நம் வாழ்க்கையில் எதாச்சும் ஏதோ ஒன்று வந்ததுன்னா அதை அதை ஆ சரிப்போ அதை அதை ஏற்றுக்கிறதுக்கும் இல்லை இல்லை அது அந்த அந்த ஃப்ளோவில் நான் இருக்கேன்னா அந்த ஃப்ளோவில் நான் இருக்கேன் அவ்வளோதான் சரிங்களா அப்போ என்னென்ன ஒரு ஒரு ஆசை ஆசை வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அதை வந்து நீ தள்ளிடு சுகம் துக்கம் தள்ளிடு இது பலன் பலனற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் தள்ளிடு அப்போ எதாச்சும் வாழ்க்கையில் எது நடக்குதோ அதை அனுபவிச்சுட்டு அப்படியே பேசாம போயிட்டே இருக்கு இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாருங்க மௌனம் கொள் எதுவும் பேசாது பேசாம இருக்கு மௌனம் கொள் நான் என்ற அகங்காரத்தை ஒழி எல்லாம் நான் தான் செஞ்சேன் என்னால் தான் இது ஆகுது அந்த நான் என்ற அகங்காரத்தை ஒழி ஸோ மௌனங்குள் நான் என்ற அகம்பாவத்தை ஒழி இப்போ இந்த இடத்துல மௌனம் அப்படின்னு சொன்னால் பேசாமல் இருக்கிறது இல்லை இந்த பேச வைக்கிறதுக்கே எது காரணியாக இருக்குது நம்மளுடைய மனசு தான் அப்போ அதை அடங்கி அமைதியாக இருக்கணும் எந்த கண்ட யோசனைகள் வராமல் இருக்கணும் இப்போ குள் நான் என்ற அகம்பாவத்தை அழி உன்னுடைய மனம் நிர்மூலமாக மாறும் இப்போ நிர்மூலமாக முடியும் நிர்மூலம் என்ன போகிறதுன்னு அர்த்தம் அந்த மனசு இந்த இடத்துல வேலையே செய்யாது அப்போ பேசாமல் அமைதியாக இருக்கும் அப்போ என்ன அந்த நிலையில் இருக்கும் பொழுது உன்னை நாடி ஏதாவது ஒன்று வந்ததுன்னா சரி பேசாமல் நீ பாட்டுக்கு அது அதனால ஏதாவது உனக்கு அஃபெக்ட் ஆச்சா நீ பாட்டுக்கு பேசாமல் இருந்த பட்டினத்தர்மலை திருடுங்க மாலை தூக்கி போட்டோன்னா பத்திரிக்கிறியார் போய் இவர் தான் திருடுன்னு சொன்னோன்னா உ கேப்பார் அவர் ஒன்றுமே பேச மாட்டார் தானாக நடக்குது நான் அந்த ஃப்ளோவில் நான் பாட்டுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாட்டுக்கு பேசாமல் இருந்துருவார் ஸோ அந்த மாதிரி நீயும் பேசாமல் இரு நீ உன் மௌனங்குள் நான் என்ற அகம்பாவத்தை ஒளி உன் மௌன் உன்னுடைய மனம் தானாக நிர்மூலம் அடையும் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் வருதோ அது பேசாம அமைதியாக நீ அனுபவிச்சுட்டு சும்மா பேசாமல் இரு இது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் பாருங்க எந்த ஒரு காரியம் நீ செய்யப்பட செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நீ வந்தாலும் கூட அந்த செயலின் மேல் நிராசையாக இரு ஸோ அந்த செயலின் மேல் பிடிப்பு கொள்ளாத அதில் என்ன வரும் அதனால் எனக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி எந்த விதமான ஒரு நிலைப்பாடும் வராது ஒரு செயல் செய்கிறேன்னா அந்த செயலின் மீது நிராசையாக இரு அதாவது ஒரு சாட்சியாக இரு செஞ்சிட்ருங்க இது இப்படி நடக்குது அதில் எந்த விதமாக உங்களுக்கு அதனால் பயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் வராது பயன் இல்லாமல் நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது என்ன பண்ணுவீங்க அந்த வேலையினுடைய நோக்கத்திற்காக அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களே தவிர அது மேலே உங்களுக்கு பற்று பிடிப்பு அப்படிங்கிறது இருக்காது வேலை கரெக்டாக ஒழுக்கமாக நடக்கும் தருதல் மாதிரி வேலை செய்கிறதும் சொல்ல ஒழுக்கமாக கரெக்டாக வேலை நடக்கும் ஆனால் அதன் மீது பற்று பிடிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது ஸோ ரிசல்ட் என்ன இதனால் எனக்கு என்னங்கிற அந்த யோசனை வராது ஸோ செய்யக்கூடிய வேலையில் நீ நிராசையோடு இரு நீ பாட்டுக்கு உன்னுடைய வேலையை நீ பாட்டுக்கு இரு ஸோ ஒரு சாட்சி பாவமாக நீ இருந்து நடக்கிற மாதிரி பார்த்துக்கோ இது நாலாவது பாயிண்ட்டு அஞ்சாவது பாயிண்ட்டு எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் அதில் அதிகப்படியான ஊக்கம் அப்படிங்கிறது உனக்கு இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கணும்னு அவசியமே கிடையாது இவ் பயங்கர டென்ஷன் என்னால் முடியலைங்க என்னங்க அப்படியாச்சு இப்படியா ஏன் பார்க்குறேன் தேவையில்லை அந்த ஊக்கம் அது ஃபஸ்ட்டு அது உனக்கு தேவையில்லை அடுத்தது மந்தத்தன்மையும் தேவையில்லை ஏதாச்சும் ஜன்னதை போய் பார்க்கலாம் அப்புறமேல் மந்தத்தன்மையும் தேவையில்லை அடுத்தது சோகமும் தேவையில்லை நீ இதை செஞ்சேன் செஞ்சதுனால பலன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய அந்த சோகம் அதுவும் தேவையில்லை உனக்கு இந்த ஒரு பலன் நடந்துருச்சுன்னா அதனால் ஆனந்தமும் தேவையில்லை இந்த மேலே நாலாவது பாயிண்ட் பார்த்ததுக்கு அப்படியே பதில் அஞ்சாவது பாயிண்டில் வருது பார்த்திங்களா ஒரு சாட்சி பாவமாக ஆயிடும் வேலை செய்யணுங்கிற அந்த ஒரு காரணத்திற்காக மட்டும் வேலை செய் அதனால் என்ன பலன் வருதோ அது எனக்கு எப்படி பாதிக்கும் நன்மையோ தீமையோ அப்படிங்கிற அந்த எந்த எண்ணமும் இருக்காது செய்யணுங்கிறதுக்காக செய் சாட்சி பாவமாக மட்டும் இரு அப்போது உன் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலையும் ஊக்கம் மந்தத்தனம் நோக்கம் இல்லை சாரி சோகம் ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் நீ கட்டுப்படாமல் சாந்தமான மனோநிலையோடு நீ இருந்து உன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பி ஆறாவது பாயிண்ட்டு பிறப்பு வாழ்வு இறப்பு இது மூன்றும் ஒரே மாதிரி நடக்கிறது இது சராசரியாக நடந்துட்டு இருக்கிறது இது வந்து ஒன்றுக்கு ஒன்று மேலே கீழே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த கூட நீ எப்பவுமே இருக்கணும் பிறந்தோம் வாழ்ந்தோம் சாகிறோம் இது இயற்கையாக நடக்கிறதானே இது பிறக்கிறது பெரிய விஷயமாகவும் வாழ்கிறது அதை விட பெரிய விஷயமாகவும் சாகிறது ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் ஒன்று தான் வந்தன்னா போய் தான் தீரணும் அது வரைக்கும் நடுவில் இருக்கிற பிட்வீன் கேப் வாழ்ந்துட்டு இருக்கும் இவ்வளோ தான் ஸோ இந்த சமனோ கூட இருக்கிறக்கு உண்டான மனப்பான்மை அப்படிங்கிறத நீ எடுத்துக்கணும் இது ஆறாவது பாயிண்ட்டு ஏழாவது இந்த மேல் சொன்ன அந்த ஆறு புள்ளிகள் பிள்ளிகள் இருக்குல்லையே அந்த கொடுத்த உபதேசம் அது எல்லாத்தையும் மனசில் உள்வாங்கி நின்று இது அனைத்துமே சர்வமும் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே உயிரற்றதும் உயிர் உள்ளதும் எல்லாமே அந்த பிரம்மஸ்வரூபத்திலேருந்து வந்தது தான் அங்கேருந்து வந்ததுன்னா மறுக்க திருப்பி அங்கேயே தான் போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு வரும்பொழுது உனக்கு எல்லாமே சமணம் கூட இருக்கும் உனக்கு எது மேலேயும் பிடிப்பு அப்படிங்கிறது ஒன்று வராது உனக்கு எந்த விதமான ஒரு ரியாக்ஷன்ஸும் உங்கள்கிட்ட இருந்து வரவே வராது இப்படி இருக்கும்பொழுது உனக்கு நிர்மாண பதவி அப்படிங்கிறது வாய்க்கப்பெறும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த நம்ம ஊர்களில் நிர்வாணம் நிர்வாணம் அப்படின்னு சொன்னோ சட்டத்தை நீ கழட்டிட்டு போயிடுறாங்களா அதில் நிர்வாணம் மனம் நிர்வாணமாக இருக்கும் அங்கேருந்து எந்த விதமான உணர்ச்சிகள் எழுந்து வராதவங்க மட்டும் பெறாமல் இருப்பாங்க அவ்வளோதான் ஸோ இது அனைத்தும் சர்வம் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது இந்த நிர்வாண பதவி அப்படிங்கிறது உனக்கு வாய்க்கும் இதுவே பிறவா நிலை அடைவதற்குண்டான ஒரே வழி முக்தி அடைகிறதுக்கு உண்டான ஒரே வழி அப்படிங்கிறார் அப்போ வசிஷ்டர் ராமரை பார்த்து சொல்கிறாரு பிரங்கி மகரிஷி இந்த ஒரு வழிபாதையை பின்பற்றி அவர் அந்த உயர்ந்த ஒரு நிலை அடைந்தார் அப்படின்ட்டு அப்போ ராமர் ஒரு வார்த்தை கேட்குறார் ராமர் கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்டான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இப்படி ஒருத்தரை பார்க்குறேன்னா அவர் அந்த ஒரு தான் இருக்காரு நான் எப்படி அடையாளம் கண்டுக்கிறது இன்னொரு கரெக்டான கேள்வி இல்லை இப்போ இது நமக்கும் அந்த கேள்வி தேவை இல்லையா இப்படி ஒருத்தர் ஞானி இருக்காருனா அவர் ஞானி தாங்கிற நான் எப்படி அடையாளம் கண்டுக்கிறது ஸோ அப்படி கேட்கும்போது வசிஷ்டர் திருப்பி சொல்கிறாரு அவர்களுடைய நடை உடை பாவனை இதை வச்சு தான் உன்னால் கணிக்க முடியும் அவங்களாவும் சொல்ல மாட்டாங்க அவங்க வடிப்பெசமாக அவங்க வடிப்படப்படுது இருக்கிற நாள் வரைக்கும் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் அவங்ககிட்ட பெருசாக எந்த விதமானது இருக்காது அப்போது நீ நோட் பண்ணணும் நோட்டீஸ் பண்ணணும் சும்மா போகணும்னு டவால்னு காலில் ஒரு அதனால தான் இந்த கண்டவங்க காலில்லாம் விழுந்து அவங்க சாமியாருங்க கூடாது ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும் அவங்களுடைய நடை உடை பாவனை எப்படி இருக்குது அவங்க எல்லா சூழ்நிலையும் சாந்தத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ஆனந்தமும் கிடையாது சோகமும் கிடையாது துக்கமும் கிடையாது டென்ஷன் கிடையாது ஸ்ட்ரெஸ் கிடையாது எல்லாம் எப்படிப்பட்ட சூழல் போனாலும் அந்த அத்தனை அந்த நிலையிலையும் அவர்கள் சாந்தமான மனோநிலையில் இருப்பார்கள் பரபரப்பு அவங்கக்கிட்ட இருக்காது அவங்கக்கிட்ட எந்த விதமான ஒரு பரபரப்பும் இருக்காது எந்த ஒரு செயல் செய்தாலும் கூட அந்த செயலில் ஒரு பரபரப்பு அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இருக்காது அதே நேரத்தில் மந்த புத்திக்காரர்களும் கிடையாது மக்கு பண்டாரமும் கிடையாது ஸோ அந்த அந்த செயல்பாட்டுக்கு அவங்க செஞ்சு செஞ்சுட்டே இருப்பாங்க குறித்த காலத்தில் அவங்க அதை செய்யணுன்னு செஞ்சு முடிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் அவர்கள்ட்ட எந்த விதமான ஒரு பரபரப்பும் இருக்காது எல்லா விஷயத்துலையும் அதாவது எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் எல்லா நேரத்துலேயும் எல்லாத்தையும் கூட பார்க்கக்கூடிய அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இருக்கும் ஸோ இதை நீ நோட்டீஸ் பண்ணினேனா மட்டும்தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு உண்டான பதிவு ரெண்டு விஷயம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஒன்று ரொம்ப கரெக்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதை காயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மனுஷங்களுக்கும் ஒரு ஞானிகளுக்கும் உள்ள ஒரு எப்போ இந்த மனிதன் அந்த ஞான ஞானியான ஒரு நிலைக்கு போவான்னு சொன்னால் இந்த ஏழு பாயிண்ட்டு நம்ம எப்போ ஃபுல்ஃபில் அடைகிறமோ நம்ம அந்தளவுக்கு போயிடும் இப்போ சொல்லுங்கள் நிறைய பேர் நான் ஆன்மீகத்தில் பயங்கர ஒரு நிலைப்பாட்டில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதும் சரி யாரோ சொல்கிறத கேட்குறதும் சரி அது சரியாக தவறாங்கிறது இந்த ஏழு பாயிண்ட்டில் வச்சு நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிக்கலாம் ஒன்று இது முதல் பாடம் ஸோ ஒரு ப்ராப்பர் ஞானி அப்படிங்கிறது யாருன்னு இந்த ப்ராப்பர் ஞானியை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்குண்டான வழியும் சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இது ரெண்டையும் சொல்லிட்டாங்களா ஸோ டிசிஷன் இஸ் யோர்ஸ் ரைட் ஸோ இது யோகா வாஷ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பதிவு தான் இது பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் அவங்க திறந்துண்டப்பானேன் நன்றி 立ちなよ